யாழ்ப்பாணம் கல்வியம் காட்டை புறப்படமாகவும் கனடா மார்க்கமை வதிவிடமாகவும் கொண்ட பாஸ்கரன் தர்மகுலசிங்கம் அவர்கள் 30/3/2022 புதன்கிழமை அன்று காலமானார். அன்னார் தர்மகுலசிங்கம் பாலு ராஜேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகனும், பத்மநாதன் மகாலட்சுமி தம்பதிகளின் அன்பு மருமகனும், தர்மினி அவர்களின் அன்பு கணவரும், ருக்ஷன் அபிலாஷ் ஆகியோரின் அன்பு தந்தையும், வாசுகி தர்ஷினி தீபன் ஆகியோரின் அன்பு சகோதரரும், ரவிச்சந்திரன் சந்துரு கஜன் மரிஷா ஆகியோரின் அன்பு மைத்துனரும், தேவபாலன் கஜேந்தினி மஹிந்தன் ஜீவிதா ஆகியோரின் அன்பு மைத்துனரும், விஜயகுலராணி தேவராஜா கனடா, ராசலிங்கம் குமுதா இலங்கை, ஜெயலிங்கம் கிருஷ்ணா லண்டன் ஆகியோரது அன்பு மருமகனும், ரத்னசிங்கம் அன்னலட்சுமி கனடா, சதீஸ்வரன் ஜெயசோதி ஜெர்மனி, சிவபாக்கியம் சிவநாதன் இலங்கை, சின்னமலர் மகாலிங்கம் கனடா, உதயமலர் யோகநாதன் இலங்கை, ராசமலர் ஜெகன் ஜெர்மனி, செல்வமலர் நந்தகுமார் சுவிட்சர்லாந்து ஆகியோரது அன்பு பிராமகனும், அக்ஷனா சரா அஸ்வின் கவின் அஜின் சயோன் ரியானா மிர்சிகா அக்ஷிகா ஆகியோரின் அன்பு மாமாவும், அஷ்ரியா ரிஸ்கா ஆகியோரின் அன்பு சித்தப்பாவும் ஆவார். அன்னாரது பூதபுடல் பார்வைக்காக 3/4/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10:45 தொடக்கம், பிற்பகல் 1:30 வரையும், பின்னர் 4/4/2022 திங்கட்கிழமை காலை 6:30 தொடக்கம் 7 வரையும், சேப்பல் ரைடு ஃபியூனரல் ஹோம் அண்ட் கிரிமினேஷன் சென்டர் 8911 வுட்பெயின் அவென்யூ மார்க்கம் ஒன்டாரியோ L3R501 கனடா என்ற முகவரியில் வைக்கப்பட்டு இறுதி கிரிகைகள் 4/4/2022 திங்கட்கிழமை அன்று காலை 7 தொடக்கம் 8:45 வரையும், சேப்பல் ரைட் ஃபியூனரல் ஹோம் அண்ட் கிரிமினேஷன் சென்டர் 8911 வுட்வெயின் அவென்யூ மார்க்கம் ஒன்டாரியோ L3R501 கனடா என்ற முகவரியில் இடம்பெற்று, தகன கிரிகைகள் 4/4/2022 திங்கட்கிழமை அன்று காலை 9:30 அளவில் ஃபோரட்ஸ் 11 மௌசிலியம் அண்ட் கிரிமினேஷன் சென்டர் 4570 யாங் ஸ்ட்ரீட் நார்த் யாங் 1M2N5L6 கனடா என்ற முகவரியில் இடம்பெறும். இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு சந்துரு 1416-3-8278, மஹிந்தன் 1646-3-4886, தேவன் 1646-7284-997, கஜன் 1646-7285-873. உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்கள் அறிவித்தல் சமூகம் சேனலில் இலவசமாக பதிவிடப்படுகின்றது. அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.